நல்ல தகப்பனே, இந்த 20வது நாளுக்கு தந்ததுக்காக உனக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள், உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த துன்பப்படுத்துகிறார்களை இந்த துன்பப்படுத்துகிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள். இந்த எங்கள் எதிரிகளை நாங்கள் சிநேகங்கள் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு படு நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகின்றது. நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பப்படுகின்றேன். எனக்கு ஒரு 20 வயசாக இருக்கும்போது நான் எனக்கு நல்ல சுதந்திரமாக இந்த வாழ்க்கையில் நல்ல சிநேகர்களோட நான் எனக்கு தெரிஞ்ச யோகாசன பயிற்சி, கராட்டி, உடலப்பியாசம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு துன்பரமான ஒரு செயல் ஒன்று நடந்தது. என்னென்னு சொன்னால், நான் தனியாக வெளியே போகும்போது எனக்கு எதிரி இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சவர், சிறு வயசுலேருந்து தெரிஞ்சவர். அவர் ஏனென்று எனக்கு என்ன செய்தார் என்று எனக்கு இட்டு வரைக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு அவர் பெரிய ஒரு மறைத்திருந்த கூர்க்கத்தியால் கொண்டு வந்து எனக்கு ஓங்கி வெட்டியிருக்கிறார். அந்த வெட்டுறதுனால எனக்கு 3 காயங்கள் ஏற்பட்டது. 3 காயங்களும் சிறிய காயங்கள் இல்லை, ஆழமான காயங்கள். இந்த கையில் ஒன்று, ஒரு வயிற்றில் ஒரு பெரிய காயம், இந்த துடையில் ஒரு காயம், 3 பெரிய காயம். அந்த காயங்கள் மத்தியிலும் என்ன காப்பாற்றவோ என்ன எடுக்கிறதுக்கோ ஒருதரும் அந்த இடத்தில் இல்லை. என்று சொன்னால் அது ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே நடந்தது. அந்த நேரம் காலையில் 6 மணி. அந்த வேளையில் என்ன ஒருதரும் வந்து தூக்குவதற்கோ உதவி செய்வதற்கோ அந்த அயல் இல்லை. அந்த நேரத்திலும் என்னுடைய உடல் முழுக்க ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை அறியாமல் நான் குளறி தடுமாறிக்கொண்டு இருக்கும்போது என்னுடைய தேவன், எங்களை படைத்த தெய்வம், எங்களை கருவுக்கு முன்னே பெயர் சொல்லி கூப்பிட்ட தேவன் எனக்கு ஒரு ஆளை அனுப்பியிருந்தார். அந்த உயிர் போற நேரத்திலும் என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு தைரியமான ஒரு மகன் என்னை வந்து, அழாதே, நீ சத்தம் போடாதே, நீ தைரியமாக இரு, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி தன்னுடைய உடையால் எனக்கு முதலுதவி செய்து கட்டுகள் போட்டு என்னை ஆஸ்பத்திரிக்கு தன்னோடது சைக்கிளில் ஏற்றி கொண்டு போனார். அந்த ஆஸ்பத்திரிக்கு, என்னுடைய சிறிய கிராமத்தில் ஆஸ்பத்திரி சரியான வைத்திய சேவைகள் இல்லாதபடியினால் என்னுடைய பெரிய இடமான யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கு புகொண்டு போக 3 மணி நேரம் எடுத்தது. அந்த 3 மணி நேரமும் எனக்கு என்னுடைய மனநிலை ஒன்றுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்திலும் என்னோடு தேவன்றிருந்து நல்ல வடிவாக, நல்ல உதவியாக, எனக்கு ஒரு குறையும் மெற்று வடிவாக வைத்தியம் செய்தார்கள். அப்பொழுதுதான் டாக்டர் சொன்னார், உன்னுடைய காயம் ஆழமான காயம், உன்னுடைய கை 2 வருஷத்துக்கு ஏலாது, உன்னுடைய வயிறு ஆழமான காயம், அது ஒரு 100 அளவு உள்ளுக்கு போயிருந்தால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய தேவன், எங்களை படைத்த தெய்வம், எங்களை பெயர் சொல்லி எங்களை அழைத்த தெய்வம் என்னை பாதுகாத்து இற்றை வரைக்கும் எத்தனை சோதனை வேதனைகள் வந்தாலும் என்னோடு கூட இருந்து வழிநடத்துகிறார். அவருக்கு நான் முதல் கண் நன்றியோடு அவரை என்றும் என்ற உயிருள்ள வரைக்கும் நான் அவரை தோஸ்தரிக்க, அன்பு செய்ய, அவரோடு பேச நான் என்றுக்கு நன்றியோடு இருப்பேன். நான் இவ்வளவு பிரச்சனைக்குள்ளும் எனக்கு எல்லாம் நடந்து என்னுடைய காயங்கள் எல்லாம் சரியாக மாறி
கை எல்லாம் வழக்கத்துக்கு கொண்டு வந்தது. அவருக்கு ஸ்தோத்திரம். இருந்தும் இவ்வளவு பாடுகளும் மத்தியிலும் அந்த மகனுக்கு நான் கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு வழக்கு நடந்தது. அவருக்கு காசு ஒரு தொகை காசு கட்ட சொன்னது. என்னுடைய பெரிய காயங்களை பார்த்து அவர்கள் தொகையாக மதிப்பிட்டிருந்தார்கள். அந்த தொகை அந்த மகனுக்கு கட்ட முடியவில்லை. அவர் சரியான ஒரு கஷ்டப்பட்ட நிலை. அவருடைய வாழ்வாதாரம் எனக்கு வடிவாக நன்றாக தெரியும். அந்த நிலையிலும் அந்த மகனை நான் மன்னித்து விட்டேன். காசு வேண்டாம், நீ மன்னிப்பு கேட்டது போதும், அதே போதும் என்று சொல்லி நான் அவரை மன்னித்து விட்டேன். அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய நண்பனோடு வழியில் போகும்போது அவர் எனக்கு முன்பாக என்னுடைய நண்பரோடு போகும்போது ரோட்டால் முன் எதிர்பட்டார். அப்போ என்னுடைய நண்பன் அவரை அடிக்கோணும் குத்தோணும் அவரை கொலை செய்யணும் என்று சொல்லி அப்படி ஒரு கோபத்தோடு போய் அவரை பிடிச்சி அடித்து பெரிய கல்லால் தூக்கி கீழே போடும்போது நான் சொன்னேன், நான் அவரை மன்னிச்சிட்டேன், நீ விடுறான்னு சொல்லி அவரை நான் தடை செய்து அவருக்கு நான் மன்னிப்பு கொடுத்தேன். அதே போல நான் செய்தது எனக்கு நான் பெருமையாக சொல்லவில்லை. நான் இதை நான் உங்களுக்கு இந்த தேவ மத்தியில தேவன் பிள்ளைகளுக்கு இந்த நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து எங்களோடு சந்திக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். என்ன நடந்தாலும் யார் என்ன செய்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் இயேசுவுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுகிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வழியையும் அவருடைய கற்பனைகளை பேணி பாதுகாக்கிற பிள்ளைகள், நீங்கள் யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் தேவனுக்காக வாழுகிற பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்க. இந்த 20 நாளும் நாளை கடந்து நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். நான் உங்களுக்கு இதை ஒரு நல்ல ஒரு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். இதை ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் நடப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.